நகர சட்டமூலம் குறித்த நீதிமன்ற தீர்மானத்தை பாராளுமன்றில் கையளிக்க நடவடிக்கை. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுகாதார விதிமுறைகளுக்கமைய சுற்றுலா மேற்கொள்ள அனுமதி. வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக சிறை கைதிகளை தொடர்பு கொள்ள வாய்ப்பு. அத்தியாவசிய வழக்குகளை மாத்திரம் விசாரிக்க தீர்மானம். நாடு முழுவதும் நாளை முதல் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல். யாழில் கூழ் காய்ச்சி குடித்த 9 பேருக்கு நேர்ந்த நிலை. இலங்கை மக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள ராணுவ தளபதி. இலங்கையில் மேலும் 2 வாரத்திற்கு பயணத்தடை விதிக்க திட்டம். தமிழர் பகுதியில் இன்னொரு பௌத்த அடையாளமாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சட்ட அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையால் சர்ச்சை. இலங்கையில் உயரும் தொற்று எண்ணிக்கை. ஒரே நாளில் 2371 பேருக்கு கொரோனா. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பிலான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகரினால் எதிர்வரும் 18 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நாட்டிற்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக பயோ பபிள் முறைமையின் கீழ் சுற்றுலா மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக தமது உறவினர்களை தொடர்பு கொள்வதற்கான வசதியை சிறை கைதிகளுக்கு மீண்டும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உறவினர்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசாரா உபுல்தெனிய தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய வழக்குகளை மாத்திரம் திறந்த நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா தொற்று நிலைமையினை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அமுலில் உள்ள பயணத்தடை நாளை அதிகாலை 4 மணியுடன் தளர்த்தப்படவுள்ளது. இந்த நிலையில் தேசிய அடையாள அட்டை இலக்க முறைமைக்கு அமைய நாளைய தினம் முதல் பொதுமக்களுக்கு வெளியே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இதற்கமைய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை ஒற்றை எண்ணாக கொண்டிருக்கும் நபர்கள் ஒற்றை இலக்க திகதிகளில் வெளியில் செல்ல முடியும். அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை இரட்டு எண்ணாக கொண்டிருக்கும் நபர்கள் இரட்டு இலக்க தகுதிகளில் வெளியில் செல்ல முடியும் என கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகரில் திருமண கலப்பு ஒன்றின் பின்னர் கூழ்காய்ச்சி குடித்த 9 பேர் இன்று தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். காரைநகரில் ஒரு வீட்டில் பலர் சேர்ந்து கூழ்காய்ச்சி குடிப்பதாக சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. சம்பவத்தை அடுத்து அங்கு சென்ற சுகாதார உத்தியோகஸ்தர்கள் கூழ்காய்ச்சி குடித்த 3 குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேரை அடையாளம் கண்டதுடன் அவர்களை சுய தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பந்த கலப்பு ஒன்றின் பின்னரே தாம் கூழ்காய்ச்சியதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனிடையே அவர்களிடம் கூழ் வாங்கி பருகியதாக போலீசார் இருவர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் கோவிட் வைரஸ் கட்டுமீறி போய்விட்டது. பொதுமக்களின் அசமந்த போக்கால் தான் புத்தாண்டு கொத்தனி உருவாகி நாடு அபாயத்தை சந்தித்துள்ளது. எனவே இந்த கோவிட் கொத்தனியை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாது என கோவிட் தடுப்பிற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் பயண கட்டுப்பாட்டு விதிகளை மீறாத வகையில் மக்கள் செயற்பட வேண்டும், நிலைமை மோசமடைந்தால் கட்டுப்பாடுகளை நாம் மென்மேலும் இருக்க வேண்டி வரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நேற்றும் 2386 பேர் கோவிட் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,40,471 அதிகரித்துள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
இதேவேளை கோவிட் தொற்றிலிருந்து 1,17,220 பேர் குணமடைந்துள்ளனர் எனவும் 22,310 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் 941 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் அரசு தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த இரு வாரத்திற்கும் முழுநேர பயணத்தடைகளை அமல்படுத்துவது குறித்து தாம் ஆராய்ந்து வருவதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தற்போது அமலில் உள்ள முழுநேர பயணத்தடையை தொடர்ந்து இரு வாரங்களுக்கு அமல்படுத்துமாறு பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் இன்றைய தினம் ஆராய்ந்து முடிவு எடுக்கப்படும். 3 நாட்கள் தொடர் விடுமுறை தினங்களாக இருந்தமையால் மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பயணத்தடையை அமுல்படுத்தினோம். அது நாளைய தினம் அதிகாலை 4 மணி வரையில் அமுலில் இருக்கும். அதேநேரம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையில் நாடு முழுவதும் பயணத்தடை இருக்கும். அத்துடன் வீட்டிலிருந்து ஒருவர் மாத்திரமே வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அதற்காக அடையாள அட்டை நடைமுறையும் எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் நடைமுறையில் இருக்கும். எதிர்வரும் 2 கிழமைக்கு தொடர் முழுநேர பயணத்தடை விதிப்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை. இன்றைய தினம் அது தொடர்பில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நைனாமடு கிராம சேவகர் பிரிவின் கோடாலி பறிச்சான் காட்டுப்பகுதியில் விகாரையுடன் தொடர்புடைய இடிபாடுகள் உள்ளன என்று தெரிவித்து வவுனியா பிராந்திய தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளால் அண்மையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. படையினரின் உதவியுடன் தொல்பொருள் நினைவு சின்னம் ஒன்று இனம் காணப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்கள இராஜாங்க அமைச்சர் பீதுர விக்ரமநாயக்க தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். வவுனியா வடக்கில் உள்ள நைனாமடு கிராமத்தில் 23C கிராம அலுவலகர் பிரிவில் காட்டுப்பகுதியில் இந்த புராதன நினைவு சின்னங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. காட்டுப்பகுதியில் உள்ள தொல்பொருள் தடயங்கள் தொடர்பில் வவுனியா நெடுங்கனி வீதியில் உள்ள 17வது விஜயபாகு படையணி தளபதியால் வவுனியா தொல்பொருள் திணைக்களத்திற்கு தெரிவித்த தகவலுக்கு அமைய குறித்த பகுதி தொல்பொருள் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. நைனாமடு சந்தியிலிருந்து சின்னடம்பன் ஊடாக நைனாமடு காட்டிற்கு 9.5 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். 8 கட்டூண்கள் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடம் சிதைவடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் அந்த பகுதியில் பழைய கட்டிடங்கள் கல் ஓடுகள் 100 மீட்டர் வரையான சுற்றப்பகுதிகளில் காணப்படுவதாகவும் புதையல் தோண்டும் நபர்களால் முக்கிய பகுதி சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு காணப்படும் தொல்பொருள் எச்சங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 4-8ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்டதாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி வனவள திணைக்களத்திற்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் காணப்படுகின்றது. வவுனியா மாவட்ட தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளால் குறித்த பகுதி அண்மையில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பாக அந்த பகுதி கிராம அலுவலகருக்கு எவ்வித தகவலும் தெரியப்படுத்தப்படவில்லை. அந்த பகுதியை தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புனர் நிர்மாண பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே குருந்தனூர் மலை விவகாரம் தீராத சிக்கலாக உருவெடுத்துள்ள நிலையில் அதற்கு அண்மித்த பகுதியில் புதிய விவகாரத்தை தொல்பொருள் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. சட்டம அதிபர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க அரசாங்கம் தவறிவிட்டது என குறிப்பிட்டுள்ள அவர் விசாரணைகள் முடக்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மேலும் 585 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று இதுவரையில் 2371 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையில் இதுவரையில் 140456 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.